வணக்கம் நண்பா தமிழ் தண்டர்ஸின் அன்பு வணக்கங்கள் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு பதில் முழு விபரம் உள்ளே காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க மேலும் அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்கள் தொடர்பான லேட்டஸ்ட் அப்டேட்டுகளை உடனடியாக அறிந்து கொள்ள நமது தமிழ் தண்டர்ஸ் சேனலை தொடர்ந்து பாருங்க பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என அரசு ஊழியர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனர் இதற்கேற்ப குறிப்பிட்ட சில மாநிலங்கள் மட்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளன இந்நிலையில் பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து மத்திய அரசு நாடாளுமன்றத்தில் பதில் அளித்துள்ளது நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்ட சில மாநிலங்களில் மட்டும் பழைய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்துவது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதில் பழைய ஓய்வூதிய திட்டத்தால் மாநில அரசுகளின் நிதி நிலைக்கு ஏதும் பாதிப்பு இருக்கிறதா எனவும் கேட்கப்பட்டுள்ளது இதற்கு நிதி அமைச்சகம் அளித்துள்ள பதிலில் ராஜஸ்தான் சத்தீஸ்கர் ஜார்க்கண்ட் பஞ்சாப் இமாச்சல பிரதேசம் ஆகிய மாநில அரசுகள் மட்டும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்துள்ளன என்று தெரிவித்துள்ளது இதுவரை தேசிய பென்ஷன் திட்டத்தில் மாநில அரசு ஊழியர்கள் பெயரில் சேர்ந்துள்ள நிதியை மாநில அரசுகளிடம் திருப்பித் தருவதாக பிஎஃப்ஆர்டிஏ சட்டத்தில் இடமில்லை எனவும் நிதி அமைச்சகம் தெரிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்துவதால் மாநிலங்களுக்கு எதிர்காலத்தில் கூடுதல் நிதி சுமை ஏற்படும் என ரிசர்வ் வங்கி அண்மையில் வெளியிட்டிருந்த அறிக்கையை நிதி அமைச்சகம் தனது பதிலில் சுட்டிக்காட்டியுள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசுக்கு எந்த திட்டமும் இல்லை என ஏற்கனவே நாடாளுமன்றத்தில் அரசு பதில் அளித்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாத சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க இந்த காணொலியை பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் தமிழ் தண்டர்ஸின் நன்றிகள்